வணக்கம், இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோ வந்து எதை பத்தி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபேமிலி பென்ஷன் குடும்ப ஓய்வூதிய முறைகள் தளர்வு புதிய ரூல்ஸ் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அமிச்சாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாங்க இவங்க அப்படின்றவங்க. ஸோ இவங்க வந்து இந்த நியூஸை பற்றி எனக்கு லிங்க்கை அனுப்பிச்சிட்டு, சார் வேர் கேன் ஐ கெட் திஸ் ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் காபி ஃபார் திஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இது தேவைப்படுது, அதனால் எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் அமிச்சேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தேடி பார்க்கும்போது எனக்கு வந்து அதோட ஜட்மெண்ட் காப்பி வந்து கிடைச்சாச்சு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இதே போல் உங்களுக்கு வேறு எதுனா பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வந்து அது பற்றினா எந்த தெரியல, எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லையோ வந்து கேளுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, ஏன்னா அதுதான் வந்து நான் டக்குன்னு பார்க்க முடியும், ஏன்னா அது வந்து என் கையிலேயே இருக்கும். வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வெளியே எங்கன்னா போயிட்டேன் இது வந்து பார்க்க முடியாது, அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து இந்த நியூஸை வந்து தமிழில் படிக்கிறவங்க இது படிச்சுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட அதாவது ஃபுல் PDF லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து வேணுன்றவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ போயிட்டு அந்த என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த AFT-ஓட கேஸ் டீட்டெயிலு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட் நம்பர் 3 வந்து இது வந்து நடந்திருக்கு நியூ டெல்லியில். இதோட ஒரிஜினல் அப்ளிகேன் பார்த்தீங்கன்னாக்கா 1209/2019 வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீமதி ஆஷா, டாட்டர் ஆஃப் லேட் எக்ஸ் பிசி சிங். ஸோ இவங்க வந்து யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னாக்கா யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் ஓவர்ஸ்க்கு எதிராக அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா 23/5/2023 தான் இதோட ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் தான், ஸோ லேட்டஸ்ட் தான் இது, இது வந்து பழசு கிடையாது. ஸோ இது பிரகாரமே உங்களுக்கு எதனா இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே இந்த கேஸோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதோட கேஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். த அப்ளிகேன்ட் ஆசா சிங் இஸ் டைவர்ஸ்ட் டாக்டர் அட் லேட் பியாத் சந்த் சிங். இவங்க வந்து ஆல்ரெடி டைவர்ஸ் டாக்டரு. அந்த ஆசா சிங், இந்த பியாஸ் சந்த் சிங் பார்த்தீங்கன்னாக்கா 9/8/2013 வந்து இறந்துட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏர் வெட்டரன். ஸோ இவர் வந்து என்ரோல்மெண்ட் ஆன டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 18/8/1973 வந்து என்ரோல்மெண்ட் ஆயிருக்காரு. அவரோட டிஸ்சார்ஜ் டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 31/8/1993 வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து சர்வீஸ் பென்ஷன் வந்து கிடைச்சிருக்கு இந்த PPO நம்பரில். இவரோட ஆஸ் பர் ரெக்கார்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் நெக்ஸ்ட் ஆஃப் கிங் ஒய்ஃபோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீமதி ராதிகா தேவி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30/8/2016 வந்து இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து கவனமாக பார்க்கணும். இவர் வந்து டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1973 வந்து என்ரோல்மெண்ட் ஆனது. டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1993 வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னாக்கா 2016 வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த வந்து 3 இப்போ வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2016 தான் வேணும். 2016 அவங்க வந்து ஒய்ஃப் வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஷா குமாரி இவங்க தான் வந்து பண்ணியிருக்குது. இவங்க வந்து 14/9/1979 வந்து இவங்க வந்து டேட் ஆஃப் பர்த். ஸோ இது பிரகாரமே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஃபேமிலி பென்ஷனுக்காக இவங்க எப்போ வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா AFT ரெஸ்பெண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 29/1/2019 வந்து இவங்க வந்து போயிட்டு இந்த டைரக்டர் ஆஃப் ஏர் வெட்டரன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எதனாலன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னாக்கா த அப்ளிகேஷன் மேட் அனதர் ரெஸ்பெண்ட் டேட் 9/4/2019 வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட FIR டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 31/8/2015 வந்து கிரைம் உமன் செல்ல வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கணவருக்கு எதிராக. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஷா குமாரி ரெண்டாவது மகள். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னாக்கா 1979. இவங்க வந்து 31/8/2015 FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்களோட கணவருக்கு எதிராக, டவுரி டிமாண்ட் ஆஃப் டவுரி அண்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ் காரணமாக வந்து 2015 வந்து அவங்க FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேமிலி கோர்ட்டு துவாரகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2017க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேமிலி கோர்ட் துவாரகா நியூடெல்லி வந்து இவங்க மறுபடியும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 791 MP நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 797.
ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னாக்கா 155 2014ல ஒன்று வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 797 2014ல 17ல ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏன் இது வந்து இந்த 2016 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராதிகா தேவி வந்து இறந்துட்டாங்க, அம்மா வந்து ஆல்ரெடி ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருந்தவங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க த மேரேஜ் பிட்வீன் த அப்ளிகேன் தி ஹஸ்பண்ட் சி உமேஷ் பிரசாத் சிங் வாஸ் டிசால்வ்டு ஒயட் டிசிட் த டைவர்ஸ் டேட்டட் 18/2/2018 வந்து இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த 2018 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2016 அதாவது ஃபேமிலி பென்ஷன் ராதிகா தேவி இறந்தது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ இறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அன்மேரிட் டாட்டராகவோ இல்லை விடோ டாட்டராகவோ இல்லை டைவர்ஸ் டாட்டராகவோ இருக்கும்போது ஃபேமிலி பென்ஷன் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அப்ளிகேன்ட்டு அதாவது ரெக்கார்டு வந்து கொடுத்து நெக்ஸ்ட் ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம். ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து டைவர்ஸ் வந்து 2018 தான், ராதிகா தேவி இறந்தது பார்த்தீங்கன்னாக்கா 2016. ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2014 போட்டிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னாக்கா 2015 பண்ணியிருக்காங்க. ஸோ 2015 இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களோட டைவர்ஸ் ப்ரொசீஜர். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி ரெக்கார்டில் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணலை, அப்ளிகேஷன் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இவங்க வந்து மறுபடியும் அப்ளிகேஷன் போடும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா த அப்ளிகேஷன் ஹேஸ் சப்மிட்டட் ஆஃப்டர் தட் ஆஃப்டர் ஹேஸ் மதர் டிஸ்மிஸ் ஆன் 30/8/2016 she had catered everything include house rent food education of daughter and for herself in absence of mother support avangaloda ammaoda support illanaala avanga vandu paathinaaga veetu vaadaga full food education avangaloda kuzhandaiya gavanikkathukana andha vasithu vaippu vandu illa adhe pola paathinaaga has been stopped after amma irundhadhukku appuram paathinaaga pension vandu stop aichi so avanga vandu survival pandrathu paathinaaga romba critical ah irukke so idhu vandu condition of applicant paathinaaga first vandu paathinaaga avanga 23/7/2013 la vandu paathinaaga avangaloda parents oda irukanga permanently adutha paathinaaga ivanga andha case against vandu file pannadhu paathinaaga 23/7/2014 la vandu case file pannirukanga fir அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் இன் அதாவது அந்த பெட்டிஷனை வந்து அப்படியே மெயின்டெனும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதர் பென்ஷன் எக்ஸ்பயர்டு பார்த்தீங்கன்னாக்கா 2016 வந்து அவங்க எக்ஸ்பயர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூணு கண்டிஷனு இப்போ வந்து நம்ம கடைசியாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த கேஸோட லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ அதனால் நமக்கு தேவையானது என்னவோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த 29 பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பிரகாரம் மியூச்சுவல் கன்சென்சில் வந்து அவங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அவங்களோட டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பென்ஷன் பாலிசி எம்ஓடி லெட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 17/11/2017 பிரகாரம் created a relation to divorce that takes place of a doctor and disabled pensioner who has expired and whose spouse has also expired. அதாவது பென்ஷனரும் வந்து டெத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பௌஸும் வந்து டெத்து. ஸோ இங்கே ரெண்டு பேருமே இறந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம இந்த 28th பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஆல்ரெடி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. இந்த பேரண்ட்ஸ் ஆர் நாட் எஸ்டேட் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்ஓடியோடைய பென்ஷன் பாலிசி 2017 லெட்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் டிவர்ஸ் டாட்டருக்கு இருக்கு. டிவர்ஸ் ப்ரொசீடிங் வேர் இனிஷியேட் பை ஹர் ப்ரியர் ஆஃப் டிஸ்மிஸ் ஆஃப் த ஸ்பௌஸ். அதுக்கு ஸ்பௌஸ் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டிவர்ஸ் வந்து ஆயிருக்கணும், டிவர்ஸ் ப்ரொசீடிங் மட்டும் இருந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்டிஷன் கெட் டைவர்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில் ஆல் அதர் கண்டிஷன் ஃபார் கிராண்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். அந்தோட கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. எதுக்காகனாக்கா அந்த கிராண்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராதிகா தேவி இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் கிடைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட காரணமாக இந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஏஎஃப்டி ட்ரிபுனல் டைரக்டருக்கு சர்க்குலேஷன் ஃபார் தி ஆர்டர் ஆல் பெஞ்ச் ஆஃப் ஆர்மர்ட் ஃபோர்ஸ் ட்ரிபுனல் வை தி இம்பார்ட்டன்ட் ஆஃப்
ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து நீங்கள் வந்து இதை லெட்டர் வந்து எம்ஓடி டிஸ்போர்ட் தேர் ரெஸ்பாண்ட் வித்தின் 60 days ஃபார் தி டேட் ஆஃப் ஆர்டர். ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணோம், அதாவது 9/4/2029 வந்து ஃபில்டர் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துக்கான லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த PDF லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் இதோட ரெஃபரன்ஸ் வச்சு நீங்களும் உங்களோட ஃபேமிலி பென்ஷன் வந்து கிராண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி இல்லை புரிஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து கீழே இருக்க லைக் பட்டனை வந்து கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது வந்து இது வந்து உபயோகமாக இருக்கும். ஏன்னு கேட்டாச்சுனாக்கா நிறைய வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அவங்களுக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து இந்த மாதிரி இந்த இந்த வீடியோ வந்து இருக்கலாம். ஸோ தேங்க்யூ.